நவராத்திரி போது வீட்டில் வந்து வைக்கிறது வைக்கிறதாங்க சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திருவுருவம் ஆரம்பித்து கடுகு வரை உள்ள பொம்மைகள் வந்து இடம்பெறுகிறது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவராத்திரியில் மொ படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒன்பது அந்த படிக்கட்டுகளில் என்னென்ன பொம்மைகள் வந்து வைக்க வேண்டும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா முதல் படி அதாவது முதல் படியில் ஓரறிவு உயிரினங்களாக இருக்கிற புல் செடி கொடி மற்றும் பசுமை நிறைந்த தோட்டங்கள் வந்து வைப்பாங்க அடுத்தது இரண்டாம் படின்னு பார்த்தீங்கன்னா ஈரறிவு உள்ள சங்கு நத்தை போன்ற உயிரின வடிவ பொம்மைகள் வந்து வைப்பாங்க மூன்றாவது படியும் பார்த்தீங்கன்னா மூன்று அறி உள்ள உயிரினங்களாக இருக்கிற எறும்பு கரையான் ஊர்வன போன்ற பொம்மைகள் வந்து வைப்பாங்க நான்காம் படி அதில் நான்கறிவு உடைய உயிரினங்களாக இருக்கிற நண்டு வண்டு போன்ற பொம்மைகள் வந்து வைப்பாங்க அடுத்தது ஐந்தாம் படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு உயிரினங்களாக இருக்கிற நான்கு கால்களை கொண்ட விலங்குகள் பறவைகள் போன்ற உருவ பொம்மைகள் வந்து இடம் பெற்றிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் படி அதாவது ஆறறிவு உள்ளவர்கள் யாரு மனிதர்கள் விவசாயி நெசவாளி மற்றும் தலைவர்கள் போன்ற தலைவர்களுடைய பொம்மைகள்லாம் வந்து இடம் பெற்றிருக்கும் அப்படின்றாங்க அடுத்ததான் என்னதுன்னா ஏழாம் படி மனித நிலையிலிருந்து மேம்பட்டவங்க யாருங்க மகான்கள் முனிவர்கள் பொம்மைகள் வந்து இருக்கும் எட்டாம் படியில பாத்தீங்கன்னா தேவர்களுடைய உருவங்கள் நவகிரக அதிபர்கள் பஞ்சபூத தெய்வங்கள் அஷ்டதிக்க பாலகர்களுடைய உருவங்கள் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் படி ஒன்பதாம் படியில் முதன்மையாக திகழ்வரை விநாயகர் வைத்ததுக்கு அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன் தேவியருடன் வைத்து அதுக்கப்புறம் ஆதிபர சக்தியை வந்து நடுநாயகமாக கொண்டு குழு வந்து அமைச்சு இந்த மாதிரி அமைப்பில் தான் நவராத்திரி காலங்களில் ஒன்பது படிக்கட்டுகள் கொண்ட குலுவை வைத்து நம்ம வழிபட்டுட்டு வருகிறோங்க இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா பெண்களை மேம்படுத்துவதற்கும் சிறப்பை உணரவுமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்